ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு எவியர் டைம்ஸ். வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 1 ஃபைனலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. டெய்லி ஒரு எபிசோட் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லா எபிசோட்ஸும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த எபிசோட நிறைய ஈஸ்டர் அண்ட் ரெஃபரன்ஸ்னு எக்கச்சக்கமாக விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத மொத்தமாக பிரிட்டன் பண்ணலாம். இந்த எபிசோட் வாட் இஃப் நெபுலா ஜாயின்ஸ் நோவா காப்ஸ்ன்ற டைட்டிலோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மெயின் அந்த எபிசோட் டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க. லைக் இதுக்கு முன்னாடி அந்த லோக்கி சீரிஸ்க்கு அண்ட் ஃபேஸ்புக்கோட எல்லா சீரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு ரொம்பவே லென்த் அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இங்கே ரொம்ப ஷார்ட் அப்ளை பண்ணுறாங்கன்னா மேபி நெக்ஸ்ட் இயர்லேருந்து இந்த அளவு தான் டைட்டில் கார்டு சொல்ல வரங்கன்னு நினைக்கிறேன். சோ டோட்டலாவே லைவ் ஆக்சனுக்கும் அனிமேஷனுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் காட்டுறாங்கன்னா மேபி நெக்ஸ்ட் வரப்போற எக்கோட இன்ட்ரோ லென்தா இருந்து எக்ஸ்மென் 97 இன்ட்ரோ ஷார்ட்டா இருக்கலாம். அண்ட் ஆல்சோ அது புது இன்ட்ரோ தான் கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டோட்டலா வேற யூனிவர்ஸ்ல இருந்தது. பட் இப்போ மார்வல் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. எனிவேஸ் இந்த மாதிரி அனிமேட்டட் சீரிஸை அவங்க லைவ் ஆக்ஷனோட கேனனா பார்க்கல. இது ஒரு செப்பரேட்டான டைம் லைனை தான் அவங்க பார்க்குறாங்க. பட் அப்படி நம்ம யோசிச்சாலும் எல்லா அனிமேஷனும் அப்படி இல்லைன்னு ஸ்பைடர்வர்ஸ் யூனிவர்ஸ் லைவ் ஆக்ஷனோட கேனன் தான் அப்படின்னு நமக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க. பேசிக்காக அந்த எபிசோட் கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய ஸ்பேஸ் கேரக்டர் வச்சிருக்காங்க. லைக் கேப்டன் மார் மூவியில் வந்த யாங் ரோக்குன்னு நிறைய கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இது எல்லாமே கார்டன்ஸ் ஆஃப் த கேலக்சி மூவிஸ் அண்ட் நோவா காமிக்ஸ் ரிலேட் பண்ணி தான் நடக்குது. இந்த எபிசோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா நெபியூலா ஜாண்டர் ஆலிவேல தான் யாண்டோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறார். ஸோ அந்த சீன்ஸ் தீம்லாம் வச்சு பார்க்கும்போது பிளேட் ரன்னர் மூவி தாங்க ஞாபகப்படுத்துது. அண்ட் கார்டன்ஸ் ஆஃப் த கேலக்சி ஃபர்ஸ்ட் மூவியில் ரோனன் ஜாண்டர் அடர்டேக் பண்ண வைக்கிறது தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த எபிசோட ரோனன் எப்படியோ தானசை கொலை பண்ணிடுறான். அண்ட் நெபியூலா சொல்லுவாங்க தட் இந்த பிளான்ட்டை சாங்சரி பண்ண தான் ரோனன் ட்ரை பண்ணுறான். அண்ட் எப்படி தானசை கொலை பண்ணிட்டான். அண்ட் ரோனன் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் அவன் பவர் ஸ்டோன் எடுக்கவே இல்லை. பிகாஸ் மற்ற யாரையுமே அவன் பவர் ஸ்டோன் யூஸ் பண்ணி கொலை பண்ண மாதிரி காமிக்கல. அண்ட் ஈவன் ரோனன் பவர் ஸ்டோன் யூஸ் பண்ண மாதிரியே காமிக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த எபிசோட ரோனன் பவர் ஸ்டோன் கண்டுபிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஸ்டார்லார்டுமே அந்த பவர் ஸ்டோன் கண்டுபிடிக்கிற மாதிரி காமிக்கப்படலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு பவர் ஸ்டோனை யார் எடுத்த அப்படின்ற விஷயத்த ரிவீலே பண்ணலை. அண்ட் இதுக்கப்புறம் நெபியூலா நோவா பிரைம் நோவா காப்பு கூட்டிட்டு போவாங்க. கரெக்டாக கார்டன்ஸ் ஆஃப் த கேலக்சி ஃபர்ஸ்ட் பார்ட் மூவியில் இந்த ஒரு சீனுக்கு அப்புறமா தான் இது நடக்குது. ஈவன் தான் நோவா காப் நோவா பிரைம் ரெண்டு பேருமே ஈவலாக இருந்தாலும் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நோவா காப்புக்கு நல்ல எண்ணங்கள் தான் இருந்தது. ஸோ அதனால் நெபியூலா இந்த இதில் கெட்டவங்களாம் மாறலன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய சீல் ஆக்டிவேட் பண்ணி ரோனனோட மொத்த ஸ்பேசிப்பையும் நெபுலா க்ளோஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இந்த விஷயங்கள் கார்டன்ஸ் ஆஃப் த கேலக்சி ஃபர்ஸ்ட் பார்ட் மூவியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் நடக்குது. பிகாஸ் அதுக்கு மெயின் காரணம் இங்கே ஸ்டார்லார்ட் கிடையாது. அண்ட் ஆல்சோ சில கார்டன்ஸ் ஆஃப் த கேலக்சி மெம்பர்ஸுமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி 5 இயர்ஸ்க்கு எல்லாருமே இதே பிளானெட்ல இருக்கிற மாதிரி தான் போகுதா, இல்லை எல்லாருமே இதே பிளானெட்ல இருக்கிற மாதிரி தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை அவங்களே இந்த பிளானெட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சுத்தமாக எதுவுமே தெரியல. பட் ரொம்ப ஒரு ஐசோலேஷனில் தான் இந்த பிளானெட்ல அவங்க இருக்கிற மாதிரி தான் அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஈவந்தோ இது எல்லாமே ரோனன் கிட்டேருந்து மக்களை காப்பாற்ற தான் பண்ணுறோன்னு சொன்னாலுமே அதுவுமே ஒரு பெரிய வருத்தத்தை தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு உருவாக்குது. தென் அதுக்கப்புறமா சில கரப்டர் நோவா காப்ஸ் மெம்பர்ஸ் அங்கே வந்திருப்பாங்க. அதில் பீட்டர் செஃபர்னியோ வந்திருப்பாரு. லைக் இவரோட கேரக்டர் கார்டன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்சாக தான் கொண்டு வந்திருக்காங்க. லைக் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரோனன் கிட்டேருந்து மக்களை காப்பாற்ற அவரே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் இங்கே அவரை வேர்ஸ்ட் வெர்ஷன் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே எல்லாருமே யாண்டோட டெத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் தான் விட்டுருவாங்க. பிகாஸ் அவரை ஒரு கிரிமினலை தான் இவங்க பார்க்குறாங்க. அண்ட் அந்த மாதிரி பார்க்க ஒரு ரீசனுமே இருக்குது. லைக் அவர் தான் இவங்களோட பிளான்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிடுவார். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவரை கொன்னுடுவாங்க. அண்ட் இது ஒட்டுமொத்த விஷயங்களுமே நெபுலா கவனிச்சுட்டு எபிசோட எண்டில் ரிவீல் பண்ணியிருப்பா தட் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ இது எப்படி உங்கள்கிட்டருந்தே வெளிக்கொண்டு வரலான்னு மட்டும்தான் இவ்வளோ நான் யோசிச்சேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த எபிசோட் இன்ட்ரோவில் ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரி நிறைய ப்ரோக்கன் கிளாஸ் பீசஸில் மல்டிபிள் ரியாலிட்டிஸில் இருக்கிற கேரக்டர்ஸோட இமேஜஸ்லாம் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த இன்ட்ரோ சேம் சீசன் ஒன்னோட அதே இன்ட்ரோ தான் வித் வாட்சரோட வாய்ஸ் ஓவர்லாம் நல்லா இருந்துச்சு. பழைய மெமரிஸை கொண்டு வந்தது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ட்ரோ தான் இந்த ஓவரால் சீசன் டூவோட கான்சென்ட் இன்ட்ரோன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ மறுபடியும் எல்லா எபிசோட்ஸ்லையும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் தான் நினைக்கிறேன். அண்ட் இடத்துல பிளாக் பேந்தர் அவரோட சிவில் வார் சூட்டில் இருக்காரு. ஈவன் அவர் பிளாக் பேந்தர் ஃபர்ஸ்ட் பார்ட் மூவியில் நியூ லுக்கில் வந்திருப்பாரு. அப்படி இருந்துமே அதே பழைய லுக்கில் தான் காமிச்சிருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் கேப்டன் மார்வலுக்கும் த மார்வல்ஸில் வந்து நியூ லுக்கில் காமிச்சிருக்க மாட்டாங்க, பழைய ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து லுக்கில் தான் காமிச்சிருந்திருப்பாங்க. அதே சேம் தான் அயன்மேன் தோர் அண்ட் பிளாக் விடோக்குமே நடந்திருக்கும். ஆனால் அதை அப்படியே ஜூம் அவுட் பண்ணி மல்டிபிள் ரியாலிட்டி காமிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் அது கிளாஸ் பீசஸில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபால் இருக்கும். பட் அது யாருன்னு எனக்கு கிளியராக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டாக சொல்லுங்கள். அண்ட் பக்கத்தில் ரெட் ஹைட்ரா கேப்டன் கார்ட்டர் அண்ட் லோக்கியோட இன்னொரு ரியாலிட்டிலேருந்து வந்து அவரோட ஃப்ராஸ்ட் வெர்ஷன் காமிச்சிருந்திருப்பாங்க. அதே மாதிரி தோரோட டார்க் வேர்ல்ட் சூட்டில் இருக்காரு. அண்ட் சீசன் ஒன்ல வந்து அல்ட்ரான் ஹேம்டால் சாட்விக் போஸ்மனோட ஸ்டார்லார்ட் வெர்ஷன் அண்ட் இன்னும் நிறைய சீசன் ஒன்ல இருந்து வந்த கேரக்டர்ஸை காமிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் இதை தவிர்த்து சீசன் டூவில் வந்து நியூ கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா விங்கு பில் கோலியாத் லைக் இவர் 1980s எபிசோட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் எமோரா அயமனின் சக்கார எபிசோட வந்திருப்பாங்களே அந்த வருஷம் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஓப்பனிங் கிளாஸ் பேசஸ்ல எக்கச்சக்கமான டைனி டீடைல்ஸ் நல்லாவே காமிச்சிருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா ஸ்லோவா நெபுலோட கிளாஸ் பேசல ஜூம் இன் பண்ணி உள்ள போனா அவங்களோட சின்ன மாண்டேஜ் பிளே ஆகுது. அண்ட் அந்த இடத்துல வாட்சர் அவங்களோட பேக் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பட் இந்த ஸ்டோரியெலாம் நமக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க தட் எப்படி ரோனன் அண்ட் தானோஸ்க்குள்ள இந்த பிளாக் ஆர்டர் விஷயங்கள்லாம் போச்சுன்னு அதை பற்றி பேசியிருந்திருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறமா நெபுலா ஷீல்டோட ஸ்கிமாட்டிக் வாலை கண்டுபிடிச்சிருந்திருப்பா. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை யாண்டோ அப்டேட் பண்ணி அவனோட தின் ஏரோவில் வச்சிருந்திருப்பான். அண்ட் அந்த விஷயத்தை லெட்டர் நெபுலா இவங்களே எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் யாண்டோ கூட சேஞ்ச் ஆவாங்க. அண்ட் இந்த எபிசோட ஜூடிலா ஜான் டாட் கேரக்டர் ரெண்டு பேரையுமே ஃபர்ஸ்ட் கேப்டன் மார்வல் மூவிலேருந்து மறுபடியும் கொண்டு வந்திருப்பாங்க. விச் அந்த டைமில் அவங்களுமே இந்த பிளானில் தான் இருந்திருக்காங்க. எப்போ அந்த ஷீல்டு வால் க்ளோஸ் ஆச்சோ அதே சேம் டைமில் தான் நோவா பிரேம் அண்ட் நோவா காப்ஸ் கூட ஒர்க் பண்ணி ஷீல்டு டேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ
இதுக்கப்புறமா நெபியூலா ஹவா த டக் கிட்ட போயிருப்பாங்க, தட் அவர் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு கேஷன சாப்பாடு வந்திருப்பாரு. ஆனா இந்த எபிசோட் அந்த மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் கார்டன்ஸ் ஆஃப் த கேலக்சி அண்ட் தோர் மூவிஸ்ல வந்த கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நெபியூலா சொல்றாங்க தட் இந்த ஷீல்ட் எப்போ க்ளோஸ் ஆச்சோ அப்போல இருந்து இந்த பிளானட் தான் நம்ம ஐசோலேட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால கூட க்ரூட் இங்க இருக்காரு, பட் ராக்கெட் இந்த பிளானட்ல இல்ல. அண்ட் இங்கே இருக்கிற குரூட் ஒரிஜினல் வெர்ஷன் குரூட்டாக தான் இருக்காரு, விச் கார்டன்ஸ் வால்யூம் 3 எண்டில் காமிச்ச சன் குரூட்டை காமிக்கல. அண்ட் அதனால தான் இங்கே இருக்கிற குரூட் ஸ்கின்னியாக இருக்காரு. அண்ட் ஜேம்ஸ் கன் இதை ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, பட் அந்த விஷயத்த இந்த எபிசோட ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதோடு சேர்ந்து இந்த குரூப்பில் மீக், டிராக்ஸ், கார்க் இவங்களாமே கூட இருப்பாங்க. அண்ட் இவங்களாம் சேர்ந்து யாண்டோட பிளாட்டை வச்சு ஷீல்டை டவுன் பண்ணுற அந்த பிளானை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறமா தான் ஜூடிலாவை பிரிசன்லேருந்து பிரேக் பண்ணி நெபியூலா வெளியெடுத்திருப்பாங்க. அண்ட் சேம் கார்டன்ஸ் வால்யூம் 1 நடந்த அதே பிரிசன் பிரேக் சீமாக தான் வச்சிருப்பாங்க. லைக் அந்த பிரிசன் யூனிஃபார்ம்லாமே கரெக்டாக செட் ஆகும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கார்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம் ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. லைக் அந்த பிரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகிற சீன்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. லைக் அந்த பவர் கட் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆக்சுவலாக நெபியூலா ஜூடிலாவை யூஸ் பண்ணி நோவா பிரேமை வெளியெடுத்துறது தான் பிளான் பண்ணிட்டு இருக்கா. லைக் இவன் நினச்ச அந்த பிளான் எல்லாமே செட் ஆகுதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கா. லைக் இவளுக்கு ஒரு பிளான் இருக்கு, ஆனால் அந்த பிளானுக்கு இவளுக்கு இடஞ்சலாக வரது நோவா பிரேம் தான். அண்ட் இது ஒட்டுமொத்த விஷயங்களில் நோவா பிரேம் இருக்கா அப்படின்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்துக்காக ஜூடிலாவை செம்மையாக பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த இடத்துல இருக்கிற அந்த சிம்பிள் எம்சியூவில் இருக்கிற நோவா ஃபோர்ஸை தான் ரிசம்பிள் பண்ணுது. லைக் மார்வல் காமிக்ஸில் வந்த நோவா அப்படின்ற அந்த கேரக்டரை ரெஃபர் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே நோவா அப்படின்ற ப்ராஜெக்டை மார்வல் கிக் ஆஃப் பண்ண போதா பேசிட்டு இருந்தாங்க, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அண்ட் ஃபைனலி நோவா கப்ஸை நெபியூலா நம்ப வச்சுட்டா, தட் நான் டபுள் கிராஸ் தான் பண்ணேன்னு நம்ப வச்சிருவா. அண்ட் ஃபெயிலியரான அந்த சிஸ்டத்தை ஹவா டிரக் லேட்டர் ரிப்பேர் பண்ணிடுவாரு. பட் இந்த டைம் இவங்களை யாண்டோட தின் ஏரோஸ் வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்த ஃபைனலி அவங்க யூஸும் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ இவங்களும் ஒரு நியூ கார்டன்ஸ் ஆஃப் த கேலக்சி டீம் கிரியேட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எப்பா எத்தனை நியூ கார்டன்ஸ் டீமு, முடியலடா, பட் நல்லா இருக்குதுங்க. அண்ட் ஃபைனலாக நோவா பிரேம் கிட்ட நெபியூலா, நான் ஆக்சுவலாக கோட்ஸை டவுன்லோட் பண்ணிட்டேன், மிஷின் ஃபார் எ மிஷின் மாஸ்டர் டைலாக் பேசி ரோனனோட சிப்போட சேர்ந்து அந்த கேட்டை மொத்தமாக டிஸ்டர்ப் பண்ணி ரோனனையும் கில் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இதுக்கு மேலே அந்த கேட் தேவைப்படாதுன்னு செம சூப்பராக காமிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறமா நோவா பிரேமை ஆக்சுவலாக நெபியூலா காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுவாங்க, பட் அவங்களே அவங்களோட சாவுக்கு வழிவகுக்கிற மாதிரி இறந்து போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் நோவா காப்பு டியூட்டியில் சேர்ந்து அவங்களோட நியூ டீமோட கண்டி பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். லைக் அந்த மாதிரி தான் மூவ் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இதே மாதிரி எபிசோட் 2 பிரேட்டனோட உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறது வரைக்கும் டாட்டா, பை பாய்.